ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச புளிசாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு, இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கணும். மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுப்பட்டதும் மிளகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும். கொஞ்சமாக வரம் மல்லி, இதை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து சுக்கு காஃபிக்காக பொடிச்சு வச்சது, ஸோ அதை நான் போட்டிருக்கேன். ஒரு நாலு வரமிளகாய், காஞ்ச மிளகாய், இதெல்லாம் பொன்னிறமாக வறுப்பட்ட ஒட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்து பொடியாக வச்சுக்கலாம். இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அடுத்து தாளிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா தான் நமக்கு கோயிலில் கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் கலந்து வச்சுருக்கேன், ரெண்டுலேயே ஒவ்வொரு ஸ்பூன். வரமிளகாய் ஒரு நாலு மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். இது கூட ஒரு ஹாஃப் டம்ளர் கடலை சேர்க்குறேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம், நல்லா செவந்துச்சு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்ல அளவு புளி சேர்த்து இல்லைன்னு ஜூஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த இதே இதில் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு கால் மணிலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா சுண்டி வர்றதுக்கு பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் ஆகும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போது இதில் அந்த பொடியை சேர்த்தலாம். பொடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துக்கலாம். கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா மறுபடியும் சேர்த்துக்கலாம், அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சூப்பராக வந்துடுச்சு. எண்ணெயெலாம் தெரிஞ்சு அழகாக சூப்பராக ஒரு கால் மணி நேரம், 10 நிமிஷம் தான் ஆச்சு நான் ஸ்டவ் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுருந்து இது மாதிரி பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் போட்டு கிளறிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அழகாக வந்துடுச்சு. எண்ணெய் இதுமாதிரி ஃபுல்லாக திரிஞ்சு வரணும். இதை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15-20 நாள் வரைக்கும் கெடவே கெடாது. குழந்தைங்களுக்கு வேணுங்கிறப்ப அப்பப்போ நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாதம் கொஞ்சமாக சாதம் வந்துட்டு ஒரு உதிரியான சாதம் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதத்தில் போட்டு கொஞ்சமாக கிளறி புளி சாதம் பார்க்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும், சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் ரெடி.